அனைவருக்கும் வணக்கம். நான் டிலக்ஷன். இந்த வீட்டில் எப்படி பார்க்குறோம்னு சொன்னால், இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், ஒரு பெண்ணை வந்து கொலை செய்து அதை தற்கொலைன்னு சொல்லி போலீஸ்கிட்ட வந்து நாடகமாடி சொன்ன மூன்று பேரை பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ரீசெண்டாக இப்போ ஒரு 10 கிழமைக்கு முன்னே நடந்த இந்த விஷயம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாட்டில் வந்து பொதுவாக வந்துட்டு என்னென்னலாம் நடக்குது, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பொய்யாட்டங்களை நடக்குதுன்ற விஷயங்களை வந்து நீங்கள் இதன் மூலமாக அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம், சிறுநீரம் வந்துட்டு இது இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்ற விஷயங்களாக இருக்கலாம். ஆனால் சொல்ல போகிற விஷயம் வந்து எனக்கு வந்துட்டு மிக மனவேதனை தந்த ஒரு விஷயம்தான். அதைத்தான் நான் இப்போ உங்களோட சேர் பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு ஒரு வீட்டில் வந்துட்டு தகப்பன் இருக்க லட்சுமணன், அவர் ஒரு மகன் இருக்குது. மகன் பேர் வந்துட்டு சஞ்சய். அவர் வந்துட்டு இந்த சம்பவம் நடக்கிற இடம் வந்துட்டு கோவை, இந்தியாவில் வந்துட்டு கோவை மாவட்டம் மத்துவராயபுரம் குறிஞ்சி நகர் பகுதியில் இந்த விஷயங்களாம் நடக்குது. அப்போ அந்த பணியன், அதாவது அந்த சஞ்சய் வந்துட்டு, அவன் வந்துட்டு 20 வயசு, கிட்டத்தட்ட என்னை விட ஒரு வயசு குறைவு. சஞ்சய் வந்துட்டு பிகாம் சிஏ என்ற ஒரு படிப்பு வந்துட்டு அந்த கல்லூரியில் படிக்கிறார். அந்த ஊரில் இருக்கிற ஒரு கல்லூரியில் இந்த படிப்பை படித்து கொண்டிருக்குது. அநேகமாக பிகாம்ன்றது நான் நினைக்கிறேன் இலங்கையில் வந்துட்டு ஓஎல் ஏ லெவல் நிலையில் இருக்கிற ஒரு படிப்பாக இருக்கலாம். அது பற்றி சரியாக தெரியல, நீங்கள் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ இவர் படிக்கைக்கு வந்துட்டு ஒரு பிள்ளைமையில் வந்துட்டு ஒரு லவ் ஒன்று வருது. அந்த லவ் என்னென்ன வெளிப்படுத்துறது தெரியாமல் வந்துட்டு கொஞ்ச நாள் அல்லாடி தெரிகிற பிற லவ்வை சொல்லி வந்துட்டு அவருந்து செட் ஆகுது. செட் ஆகுதுன்னு சொல்லி பிற அவையில் திருமணம் செய்து கொண்டிருந்தான். இந்த திருமணம் வந்துட்டு அவருடைய ஊர் பகுதியிலே அங்கால உள்ள ஒரு வேளாங்கண்ணி ஆலயத்தில் வந்துட்டு திருமணம் செய்து கொண்டிருந்தான். திருமணம் செய்து கொண்ட அப்புறம் இதுக்கு வந்துட்டு ஒரு எதிர்ப்பு ஒன்று வருது. வீட்டிலேருந்து வந்துட்டு பொதுவாக லவ் வந்து நாங்கள் ஓடி வந்து விரும்பி செய்யக்க வந்துட்டு வீட்டிலே பொதுவாக வந்துட்டு எல்லா வீட்லேயும் வந்துட்டு ஒரு எதிர்ப்பு ஒன்று கட்டாயம் வரும். அப்போ இவருக்கு வந்து எதிர்ப்பு வந்தது, திரும்பி காட்டின அப்புறம் இது எதிர்ப்பு ஒன்று வந்தது. வந்த அப்புறம் என்ன செய்யாருன்னு சொன்னால், ஒரு கொஞ்சம் காலம் போன அப்புறம் வீட்டிலையும் சொல்லி அவையில் மூக்க வேண்டிட்டான். வீட்டை வந்து தங்க துறக்கிட்டார். ஆட்டை விட்ட சஞ்சய்ந்த விட்ட சஞ்சய் சஞ்சய் தண்டை விட்ட பிள்ளையும் கூடி ஒன்று வந்துட்டு தங்க துவங்கிட்டார். அப்போ கொஞ்ச நாள் போன அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால், சஞ்சய் இந்த வைஃப் இருக்கிறாரு, வைஃபு பேர் வந்து ரமணி. ரமணி வந்துட்டு சாணி கரைச்சி குடித்து இறந்துட்டாள்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கிற அந்த டேவ்னு சொல்லுவாங்க, அந்த ஆரம்ப சுகாதார நிலையம்னு சொல்லி அந்த இடத்துல வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கப்படுறாங்க. சேர்க்கப்பட்ட அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால், அவங்க ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வந்துட்டு ஒரு செய்தி ஒன்று டாக்டர் மாதிரி சொல்லிட்டான். என்னடா அந்த பிள்ளை திடீர்னு இறந்துட்டு வேண்டாமட்டு அவையில யோசிக்கலன்னு சொன்னால், இது திட்டமிட்ட பிளான், அவையில யோசிக்கல. அப்போ கொண்டு வந்து சேர்த்தாப்புறது அந்த டாக்டர் மாதிரி சொல்லினா அந்த பிள்ளை உயிரிழந்துட்டு, இந்த பிள்ளை எப்படி உயிரிழந்தது என்ற மாதிரி பிறகு வந்துட்டு ரிசர்ச் பண்ணிட்டான். இந்த கேஸ் வந்துட்டு எப்படியுமோ ஒரு கொலை என்றபடியாக வந்துட்டு பிள்ளை வந்துட்டு தற்கொலை செய்ததாகத்தான் இதில் காட்டி கொள்வினோம். என்ன சொன்னால், சாணி கரைச்சி குடித்ததாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயினோம். அதாவது வந்துட்டு சஞ்சயின குடும்பம் வந்துட்டு சாணி குடித்ததுன்னு சொல்லி தான் கொண்டு போயினோம். அங்கே கொண்டு போனால் டாக்டர் சொல்லி தான் அந்த பிள்ளை இறந்துட்டாங்க. இப்போ டாக்டர் வந்து சந்தேகம், இதை போலீஸ்கிட்ட அறிவிக்கணும். அவருக்கு அறிவித்த அப்புறம் அவங்க வந்து பார்க்குறாங்க என்னென்ன நடந்த அப்புறம் பிறகு இந்த கேஸை வந்துட்டு டீல் பண்ணுறாங்க. டீல் பண்ண அப்புறம் தெரிய வந்தது, டீல் பண்ணக்கு முன்னே பார்த்திங்கன்னு சொன்னால், இது தற்கொலையில் கொலையாக தான் இருக்கு மண்டமையாயிட்டு ரமணின்ற பெற்றோர் வந்துட்டு சந்தேகம் கொடுத்தாங்க. இது திடீரென்று வந்துட்டு அந்த பொண்ணு வந்து இறக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, அந்த இறக்குற மனநிலையும் அதுக்கு வராது, தற்கொலை செய்கிறதுக்கும் மனநிலை வராதுன்றமையாட்டு ரமணின்ற, அதாவது சஞ்சயின் வாய்ப்பின்ற பெற்றோர் வந்துட்டு போலீஸ் கேஸில் சந்தேக மரணம்ன்றமையாயிட்டு ஒரு வழக்கு ஒன்று பதிவு செய்யணும். சந்தேக மரணம்னு சொன்னால் அந்த வழக்கு தொடர்ச்சியாக செய்யணும்ன்றமையாட்டு அந்த வழக்கு வந்து பதிவு செய்யணும். பதிவு செய்தால் வந்துட்டு அந்த வழக்கை தொடர்ச்சியாக ரிசர்ச் பண்ணுவாங்க, என்ன பிரச்சனை, இந்த பிள்ளைக்கு உண்மையாக என்ன பிரச்சனையே நிறந்தது என்னமேட்டு தொடர்ச்சியாக வந்துட்டு அந்த வழக்கை தொடருவாங்க. தொடர்க்கு பார்த்திங்கன்னு சொன்னால், அந்த சிஐடி என்னப்படுற அந்த ஒரு பிரிவு இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த பிரிவு வந்துட்டு இந்த பிள்ளை இந்த மரண விசாரணையை தீவிரமாக விசாரிக்குது. அப்போ எது ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி அந்த மரண விசாரணை பிரிவு வந்துட்டு சந்தேகிக்கிறாங்க. ரமணியின் பெற்றோர் வந்துட்டு இந்த குடும்பத்தின் மேலே, ஆயிட்ட சஞ்சயத்தை குடும்பத்தின் மேலே தான் குற்றஞ்சாட்டினோம். சஞ்சயத்தை அப்பா மற்ற சஞ்சயின் அம்மா தான் இவர் மூன்று பேரும் சேர்ந்து தான் இந்த பிள்ளையை கொலை பண்ணியிருக்கணும்னு சொல்லி ரமணியின் பெற்றோர் மேல் குற்றஞ்சாட்டினோம். அப்போ அந்த குற்றஞ்சாட்டுற பட்சத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால், அவையில் அதை மறக்கினோம், தாங்கள் அப்படி ஒன்றும் செய்யலை, பிள்ளை வந்துட்டு சாணி குடிச்சுத்தான், சாணி கரைச்சி குடிச்சுத்தான் இறந்தது ரெண்டமாயிட்டு ஒரு கேஸ் ஒன்று போடினோம். அப்போ கேஸை விசாரணை செய்ய வந்துட்டு மூன்று பேரையும் விசாரித்தது, சஞ்சயின் அம்மா அப்பா சஞ்சயை கூப்பிட்டு விசாரிக்கணும். விசாரித்தப்போ ரெண்டு மூன்று பேரும் வந்துட்டு முரணான விசாரணை முடிவில் வந்துட்டு முரணான இதெல்லாம் சொல்லிடும்,
முன்பின் என்ன சொல்ற, இவர் ஒரு கதையை சொல்ல, சஞ்சய் ஒரு கதையை சொல்ல, சஞ்சயோட அப்பா ஒரு கதையை சொல்ல, சஞ்சயோட அம்மா ஒரு கதையை சொல்ல. அப்ப அவங்க வந்துட்டு செய்ததே வந்துட்டு வேற விஷயம், இவர் சொல்ல வேற வந்துட்டு அந்த விஷயம் பிழைக்குது. யார் யார் என்னென்னு சொல்லிடணும், என்ன டைம் நடந்ததுன்ற மாதிரி வித்தியாசமா சொல்லிடணும். அப்ப போலீஸ் மட்டும் குழம்பிட்டாங்க, இன்னும் நிறைய மூன்று பேரும் வித்தியாசமா சொல்றது மாதிரி குழம்பின பிறகு இன்னும் படிவா வந்துட்டு அதட்டி கேட்கணும், உண்மை என்ன நடந்தது என்ன மாதிரி கொஞ்சம் டீப்பா கேட்கணும் போலீஸ். அப்ப இவியல் விரைவாக வந்துட்டு உண்மையை சொல்லிடணும், இதுதான் நடந்தோம்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடும். அதை கேட்டால் உங்களுக்கு அதிர்ச்சி ஆகும், என்னடா இப்படி எல்லாம் செய்திருக்கிறாங்க சொல்லி. அப்போ விசாரணைக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த சஞ்சய் வந்துட்டு ரமணியை திருமணம் செய்த அப்புறம் சஞ்சய் வந்துட்டு அந்த ஸ்கூலில் படிக்கிற பிள்ளையோட வந்துட்டு அடிக்கடி கதை பேராம். அப்போ ரமணிக்கு வந்துட்டு அது பிடிக்கலை. அப்போ ரமணியை அடிக்கடி சொல்லுவாள், ஒருத்தருடைய கதைக்காதீங்களோ இப்படி எல்லாம் செய்யாதீங்களோ எனக்கு பிடிக்கலை, நீங்கள் அந்த பிள்ளையோட கதைக்கிற பிடிக்கலை இந்த மாதிரி ரமணி சொல்லியிருக்கிறார். அப்போ இவரும் சஞ்சயும் அது கேட்குற மாதிரி தெரியல, கதைச்சிருக்கிறார். அப்போ இதனால் வந்துட்டு அந்த குடும்பத்துக்கு இடையில ஒரு பிரச்சனை வந்து வந்துருக்குது. வந்துட்டு திருமணம் செய்த அப்புறம் வந்துட்டு இன்னொருத்தோட கதை கேட்க குடும்பத்துக்குள்ள சந்தேக பிரிவினைகள் வர்றது வளமை. அப்போ இவைக்கும் அதுக்கிடையில வந்துருக்குது பிரிவினை உண்டு. அப்போ அப்பைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு ஒரு பிரச்சனை உண்டு மூன்றுட்டு இப்படின்னு சொன்னால், சஞ்சய் வந்துட்டு ரமணியை அடிக்க தொடங்கிட்டார். அடித்து வந்து கீழே விழுத்தி ஒரு ஆம்பளை அடிக்கிற மாதிரி ராமணி பொம்பளை பிள்ளையே அந்த சஞ்சய் வந்து அடிச்சிருக்கிறார். அடித்து கீழே விழுத்தி பார்த்திங்கன்னு சொன்னால், அந்த பொண்ணுட கழுத்தில் வந்து துப்பட்டா இருக்குல்ல, துப்பட்டா கேர்ள்ஸ் போடுற துப்பட்டா, அந்த துப்பட்டா வந்து கழுத்தில் நெருக்கி பிள்ளைய வந்துட்டு கீழே விழுத்தி கொலை செய்திருக்கிறார். இப்படி இருத்தினா பிள்ளை அந்த இடத்துலையே மூச்சு திணறி செத்துட்டுது. அப்போ இதை வந்துட்டு சஞ்சய் என்ன செய்திருக்கிறான், உடனே தன்னை தாய் தகுப்பினட்டையே போய் சொல்லியிருக்கிறார். அம்மா இப்படி நாங்கள் நான் அந்த பிள்ளையை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னை தாய் தகுப்பினட்டையே போய் சொல்லியிருக்கிறான். சஞ்சய் வந்துட்டு தாய் தகுப்பட சொன்ன அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த தாய் தப்ப என்ன செய்திருக்கிறான், உடனே அந்த பெண்ணிட வந்துட்டு அந்த பெண் இறந்துட்டுது. அப்போ இறந்த உடலை வந்துட்டு அந்த பெண்ணிட உடுப்பு எல்லாத்தையும் கலட்டி போட்டு அந்த பெண்ணிட உடம்பு முழுக்க மஞ்சள் எல்லாத்தையும் பூசிருக்கிறோம். அது ஏன் பூசினோம்னு தெரியல, மஞ்சள் எல்லாத்தையும் பூசி திரும்ப எல்லாம் ஆடையில எல்லாம் போட்டு இந்த சாணி பவுடர் இருக்குல்ல, சாணி பவுடரை வந்துட்டு இந்த வாயின் பிள்ளைன்ற வாயில் வந்துட்டு திணிச்சிருக்கிறோம், திணிச்சிருக்கிறவன ஊற்றிருக்கிறோம். அதாவது அந்த பிள்ளை சாணி குடிச்சுத்தான் இறந்தது என்ற மாதிரி ஒரு அந்த தோற்றத்தை உருவாக்கினோம். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால், சாணி குடிச்சு பிறந்த மாதிரி செட் பண்ணி போட்டு என்ன செய்யணும்னு சொன்னால், பக்கத்தில் உள்ளாக்க வந்துட்டு டவுட் எடுப்பினோம். இந்த பிள்ளையே நான் வெளியில் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் பக்கத்து வீட்டுக்காரர் இப்படி யோசிப்பேன், என்னடா துடி தான் இந்த பிள்ளையை ஹாஸ்பிட்டல் கொண்டு போயணும். அப்போ அதுக்காக என்ன செய்யணும்னு சொன்னால், புளி இருக்குல்ல, புளியை கரைச்சி வாய்க்குள்ளே ஊற்றிருக்கிறேன். ஊற்றினா என்ன புளி, நான் நினைக்கிறேன் அந்த சாணியை வெளியே எடுக்கிறதுக்கான ஒரு மூலப்பொருளாக அந்த புளியை பயன்படுத்திக்கிறோம் போல இருக்கு. அப்போ புளியை வந்துட்டு கரைச்சி ஊற்றிருக்கணும். என்னோட சொன்னால் அக்கம் பக்கம் ஆக்கள் வந்துட்டு நம்பணுமென்று சொல்லி, இந்த பொருள் உண்மையிலேயே சாணி கரைச்சி தான், சாணி கரைச்சி குடிச்சு தான் நிறந்ததுன்னு சொல்லி நம்பணுமென்றதுக்காண்டி அப்போ புளியையும் அவைக்கு முன்னாலே கரைச்சி ஊற்றிருக்கணும். ஊற்றிட்டு தான் நாங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்கோம். அப்போ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த புள்ளியை வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடும், நம்ம சொன்னால் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடணும் சொல்லிட்டு அப்போ இப்படி தான் செட்டப் பண்ணி வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்கணும். கொண்டு போன பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பிள்ளை இறந்துட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறான். அப்போ இந்த கேஸ் எப்படி முடிஞ்சிருக்கு பாருங்க, சாணி கரைச்சி குடிச்சு இறந்ததுன்னு சொல்லித்தான் இந்த கேஸ் வந்திருக்குது. ஆனால் ரமணி இந்த பெற்றோர் சும்மா கூட இல்லை, இது அந்த பெண் இறக்குறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி இந்த கேஸை திசை திருப்புறார். திருப்பின அப்புறம் இந்த கேஸை வந்துட்டு போலீஸ் வந்து டீப்பாக விசாரிக்கிறாங்க. இந்த பிள்ளை வந்துட்டு தற்கொலை செய்து இறக்கல, இதை யாரும் கொலை செய்திருக்கணும், இது என் அப்பா அம்மா மேலே தான் எனக்கு டவுட்டாக இருக்குது, சஞ்சயன்ட் அப்பா மேலே அப்பா அம்மா மேலே தான் எனக்கு டவுட்டாக இருக்குன்னு சொல்லி யார் ரமணின்ற பெற்றோர் வந்துட்டு சொல்லியிருக்கிறான். சொன்ன அப்புறம் இந்த கேஸ் வந்துட்டு டீப்பாக வந்துட்டு எடுத்தவையல். அது பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், மூன்று பேரையும் கைது செய்து பிறகு வந்துட்டு கொண்டு போயிடணும் கோர்ட்லேயே எல்லாம் ஆஜர்படுத்தி பிற அவையில் வந்து கைது செய்தாச்சு. பிற அவைக்கு என்ன தண்டனை கொடுத்துருக்கணும்னு தெரியல. எப்படியும் கொலை செய்வதற்கு வந்துட்டு மூன்று பேருக்கும் அதிகபட்சமாக அப்படி மாறு பேச தண்டனையாக இருக்க முடியும் நான் நினைக்கிறேன், சரியாக தெரியலை. ஆனால் இப்படியான சம்பவங்கள் பார்த்துக்குவேன், ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 20 நாள் தான் வரும்னு நினைக்கிறேன், அவங்க திருமணம் செய்து ஒரு 20 நாள் தான் வரும். இந்த 20 நாளைக்குள்ள வந்துட்டு பாருங்கள், எவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டு அந்த பொடியை வந்துட்டு அந்த பொண்ணின் கழுத்தை வந்துட்டு நெரிச்சதால பாருங்கள் வந்த விளைவு பாருங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி. அப்போ எப்படி தான் நிறைய பேர் வந்துட்டு உணர்ச்சி வசப்பட்டு நிறைய பேர் கொலை கூட, இப்போ வேறு எதுவும் உணர்ச்சி வசப்பட்டு செய்யப்படக்கூடாதா, உணர்ச்சி வசப்படுறதால கோபங்களும் சரி கொலைகளும் சரி பாருங்க எவ்வளோ தூரம் பேர தூரமாக கொண்டு போய் விடுதலை பாருங்க. அப்போ வேறு வந்தது அதான் கோபம் சொல்லுவாங்க, கோபுடைய அளவாக கோபப்படணும்னு சொல்லி எடுத்துட்டா கொலை அளவுக்கு கூட கொண்டு வந்து நிறுத்தணும்னு சொல்லி சொல்கிறாங்க.
இப்போ அது மாதிரி தான் இப்படியான சம்பவங்கள் வந்துட்டு நடந்து கொண்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்துட்டு போகும்போது வந்துட்டு இந்த கோபங்களையும் அந்த வெறுப்பையும் வந்துட்டு காட்டி கொள்ளணும் சொன்னால் இப்படியான விஷயங்களை செய்யாதீங்க தயவுசெய்து. பாருங்கள் இந்த பிள்ளை படியர் வந்துட்டு பாருங்கள் ஆசையாக வந்துட்டு விரும்பி காட்டின பிள்ளைய தண்டை கையாலேயே வந்துட்டு கழுத்து நெரிச்சு கொண்டிருக்கிறான்னு சொன்னால் அவனோட அந்த வெறுத்தனம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். வந்து நினைக்கவே பயங்கரமாக இருக்கு என்ன பாருங்க. இப்போ நான் ஒரு விருப்பப்பட்டு வாங்கின பொருளை போட்டு உடைக்கிற மாதிரி இருக்கேன், அப்போ அவன் செய்த செயல் வந்துட்டு அதே மாதிரி இருக்கேன் என்ன பாருங்க. அப்போ இப்படியான விஷயங்கள் வந்துட்டு தாழ்ந்து ஒன்றுதான் இருக்குது. அப்போ நினைக்கப்ப வந்துட்டு உண்மையே பயங்கரமாக இருக்குது என்னடா இப்படி எல்லாம் விஷயங்கள் நடக்குதான்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலே வந்துட்டு நிறைய நிறைய விஷயங்கள் இதை விட நிறைய பயங்கரமான விஷயங்கள் எல்லாம் நடந்ததுன்னு இருக்குது. இந்தியாவில் போன முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெண்ணை வந்துட்டு 20 பீஸாக வந்துட்டு ஒரு பெண்ணை வந்துட்டு துண்டாக்கியிருக்கிறான் ஒரு படிகள் வந்துட்டு. நினைக்கிறேன் பெரும்பாலும் சைக்கோவாத்தர் இருக்கும், நீங்கள் பெரும்பாலும் வீடியோக்குள்ளே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அப்படியான சம்பவங்கள்லாம் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கு. இலங்கையில் மிக குறைவேறுனு சொன்னால் அப்படியான நிகழ்வுகள் இலங்கையில் குறைவு, இந்தியாவில் வந்துட்டு இது பயங்கரமாக நடந்து கொண்டிருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்படியான விரும்பி கற்றால் வந்துட்டு உண்மையில் அந்த பிள்ளை பாவம் என்ன என்னன்னு தெரியல. கொலை பண்ணைய இந்த பிள்ளையை விரும்பி கட்டி போட்டு அந்த அதான் பேரோரத்தோட தொடர்பு வச்சிருக்கிறால வர்ற பிரச்சனையே பாருங்க. அப்போ அவளுக்கு பிடிக்கலை நான் அவள் சொல்கிறேன் இப்படி பேரவத்தோட கதைக்காக எனக்கு பிடிக்கல இந்த மாதிரி சொல்லிங்க அது கேட்கணுமே. இப்போ நாங்கள் திருமணம் செய்ய வந்துட்டு ஒரு விருப்பத்தோடு தான் நான் திருமணம் செய்கிறேன். அப்போ அதனால் அதுமாதிரி அவள் சொல்கிறத கேட்க பழகணும், அதுக்கப்புறம் செய்யணும் செய்யணுன்றது அது வேறு விஷயம். ஆனால் கேட்கவும் இல்லை, உடனே வந்துட்டு ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துட்டு அதனால் வந்து கழுத்தை திருகி ஓகே அவுட். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாமட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்ற மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம், பாய்.